السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تامل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு கேட்டால் கமெண்டில் மறக்காமல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அப்பொழுது நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது அல்லாஹால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான், நம்முடைய நிலைமையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரான் இன்ஷால்லாஹ். அதனால் கமெண்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அதே போல் இன்றைக்கி பராத்துடைய இரவு இன்ஷால்லாஹ் மஹரிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான இரண்டு அமல்களை தான் இன்ஷால்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு அமல்களுமே ரொம்ப சிறந்தது, ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இந்த ரெண்டாவது அமல் ரொம்ப பெரிய வளம் வாய்ந்த ஒரு அமல், ரொம்ப இலகுவான அமலும் கூட. இதனுடைய தனி சிறப்பும் மகத்துவம் சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளவு சிறப்புக்குரியது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ரெண்டாவது அமல் நம்ம எல்லாராலுமே செய்ய முடியும், ரொம்ப ரொம்ப பெரிய பலம் வாய்ந்தது. இன்ஷால்லாஹ் இந்த ரெண்டு அமல்களுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமல். இன்ஷால்லாஹ் மொமீன்களை இன்று மஹரிபாங்க கொடுத்தவுடன் நாம் அனைவரும் காத்திருக்கக்கூடிய புனிதமான பராத்திரவு. அதனாலே ஒவ்வொரு மொமீனும் இந்த பராத்திரவை இழந்துவிடக்கூடாது. காரணம் அல்லாஹ் நம் துஆவிற்கு ஹிஜாபத் கிடைக்கக்கூட ஒரு இரவும் ஒரு நேரமும் ஆகும் இன்ஷால்லாஹ். மஹரிப் தொழுகை தொழுதுட்டு நம்ம என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். மஹரிப் பாங்கு கொடுத்தவுடன் மஹரிப் தொழுகையை தொழுவுங்க. தொழுததுக்கு அப்புறம் முதலாவது அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று யாசின் ஓதி துஆ செய்யணும். முதலாவது யாசின் ஓதுறோம், ஓதுறதுக்கு முன்னாடி நீயத்து வச்சு நோயில்லாத ஆரோக்கியமான ஈமானுடன் கூடிய நீண்ட ஆயுளுக்காக நம்ம முதல் யாசின் ஓதணும். நீயத்தை வச்சு ஓதுறீங்க. இரண்டாவது யாசின் ஓதுறும்போது என்ன நீயத்தை வச்சுக்கணும்னா ஹராம் இல்லாத கடன் இல்லாத ஒரு ஹலாலான ரிசுக் இரணத்திற்காக நீயத்து வச்சு இரண்டாவது யாசினும் ஓதுறீங்க. மூன்றாவது பலா முசீபத் துன்பங்கள் துயரங்கள் மன கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்குவதற்காக மூன்றாவது யாசின் நீயத்து வச்சு இப்படி ஓதணும். இப்படி மூன்று யாசினையும் ஓதி அல்லாஹ்விடத்தில் மனம் உருகி கண்ணீரோடு உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இன்ஷால்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய தேவையை இந்த பராத்துடைய இரவின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவையை நிறைவேற்றி தருவான். ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த ரொம்ப சிறப்பான ஒரு அமல். நம்ம எல்லாராலையுமே மூன்று யாசின் நம்ம எல்லாராலையுமே ஓத முடியும். இந்த இரவில் இந்த அமல் ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு குறிப்பிடுறாங்க இன்ஷால்லாஹ். இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். இரண்டாவது அமல் ரொம்ப இலகுவான அமல் தான். இந்த அமலின் பரக்கத்தால் வறுமை நீங்கி சந்தோஷம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தாங்காத ஒரு தீராத நோயினால் அவதிப்படக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அமலின் பரக்கத்தால் நோயை ஷிஃபாவாக்கிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் கடுமையான கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கடுமையான கடன் பிரச்சனையை நீக்குகிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சொந்த வாகனமாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு சுவாலிகான குழந்தை வேண்டியும் சரி, இப்படி ஏராளமான நம்முடைய தேவைகள் இருக்கும் இன்ஷால்லாஹ். இந்த அமலின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு இரவு தான் இது இன்ஷால்லாஹ். இந்த ஒரு இரவை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மஹரிப் இன்று மஹரிப் தொழுகையை தொழுதுட்டு மூன்று யாசின் என்ன நீயத்துக்காக ஓத சொன்னேன்னா அந்த நீயத்து வச்சு மூன்று யாசின் ஓதிட்டு எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அமைதியான முறையில், யாருமே சிரிச்சுட்டு பேசிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியான முறையில் ரொம்ப கவனமாக நம்ம ஓதணும். இந்த துஆவை நம்மளால் முடிஞ்ச அளவு எண்ணிக்கையில் ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹத்தில் பலாயி வ தரக்கி ஷகாயி வ சூஇல் கலாயி வ ஷமாதத்தில் அழுதாயி. யா அல்லாஹ், நான் உன்னிடம் கடினமான சோதனை விட்டும் துர்பாக்கியத்தின் பிடியை விட்டும் கெட்ட விதியை விட்டும் எதிரிகளின் ஏளனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த புனிதமான பராத்துடைய இரவில் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துஆ. ரெண்டாவது துஆ பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீமா அவுத்தைத்த
وقيني والشر ما قليت يا الله ني كودت وچل بركة شيفايا ني ويدت ويدين تينجل إرند بادخا بايا إنجي تبوني دمانة براءة إيرافيل إن شاء الله إندي رند دعاء أديها بديت ودنغا أنغلالا مودن جالبا يني كيلة إن شاء الله ودنغا ودن ندرك بره أستغفر الله أستغفر الله إنجي استغفار باو مني ب ஒரு 300 தடவை ஆச்சு குறைந்தபட்சம் ஒரு 300 தடவை ஓதுங்க அதிகபட்சம் 1000 தடவை ஓதணும் நம்மால முடிஞ்சல ஒரு குறைந்தபட்சமாக 300 தடவை ஆச்சு ஓதுங்க அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கும் இல்லையா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد என்று சொல்லக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த அளவு 300 தடவையாச்சும் ஓதணும் அதற்கு பின்னாடி சூரத்துல் வாக்கியாவையும் சூரத்துல் முல்கையும் நம்ம ஓதணும் நார்மலாக வழக்கமாக ஓதக்கூடிய மஹரிப் தொழுகை தொழுதுட்டு ஓதக்கூடிய இந்த சூரா தான் இது சூரத்துல் வாக்கியா சூரத்துல் முல்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க நம்முடைய தேவைக்காக மற்றும் அனைத்து மொமீனான மக்களின் தேவைக்காக துவா செய்யுங்க உங்களுடைய தேவைகள் நிறைவேறி கிடைக்க ரொம்ப முக்கியமாக ஒரு இரவும் கூட இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆசைகளையும் கண்ணீரோட எதிர்பார்ப்புகளையும் பலவிதமான வேதனையும் துக்கங்களையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் அல்லாஹ்விடத்தில் துறந்து கூறுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ஹலாலான தேவைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் பரக்கத்தால் நிறைவேற்றி கொடுப்பான் இஷா தொழுகை அடுத்து இஷா தொழுகையை தொழுதுட்டு தௌபா நஃபில் 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் தொழுது துவா செய்யுங்க துவா செய்துட்டு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு சூரத்து தக்காசுர் இருக்கும் இல்லையா அல் ஹாக்குமு தக்காசுர் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் தக்காசுரை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 300 தடவை ஓதுங்க இதை ஓதுவதால் 1000 ஆயத்துகளை ஓதிய நன்மை கிடைக்கும் அதே போல் ஆயத்துல் குருசி ஆமன ரசூல் ஓதுங்க ஒவ்வொரு அமலையும் செய்த பின் 11 தடவை இல்லைன்னா 3 தடவை சலவாத்து ஓதிக்கொள்ளணும் அடுத்து அவ்வளோதான் இறந்து போன நம்முடைய முன்னோர்களின் மஃபிரத்திற்காகவும் நம்ம அதிகமாக துவா செய்யணும் இப்படி மஹரிப் தொழுகை தொழுதுட்டும் இஷா தொழுகையை தொழுதுட்டும் இந்த அமலை செய்து துவா கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமலின் பரக்கத்தால் நம்முடைய ஹலாலான எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி ஒரு சொந்த வீடாக இருந்தாலும் சரி சொந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி கடுமையான கடன் பிரச்சனை கடுமையான நோயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு நம்முடைய தேவையை முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமலின் பரக்கத்தாலும் இந்த இரவின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டு அமல்களுமே ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அமல்கள் ரொம்ப அற்புதமான ஒரு அமல்கள் ரொம்ப இலகுவான ஒரு அமல்கள் என்னுடைய ஹஜ்ரத் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் பார்த்து இந்த அமல்களை செய்து பயனடைங்க ரொம்ப ரொம்ப பரக்கத் நிறைந்த இந்த இரவை நம்ம வீணாக்கக்கூடாது அதே போல் தஹஜத் இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சளவு தஹஜத் தொழுது சஹர் செய்து நோன்பு வைங்க நோன்பு வைத்தவர்களுக்கும் சஹர் மற்றும் இஃப்தாருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உதவி புரியுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பராத் இரவில் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை செய்யுங்க என்னுடைய ஹலரத் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இரவை நம்ம வீணாக்காமல் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சளவு அமல்களின் மூலமாக நம்ம இந்த நாட்களை இந்த இரவை நம்ம அலங்கரிக்கணும் இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா கமெண்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து செய்வதற்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த பராக்கத்துடைய இரவில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்து நம் அனைவருடைய ஹலாலான நீண்ட நாட்களாக ஆசைப்படக்கூடிய அந்த தேவையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தந்த அருள்வானேக ஆமீன் ஆமீன் குருங்கள் இதில் நாம் பயன் அடைஞ்சது
செய்து மற்ற நல்ல அடியார்களும் பயன் அடையும் இல்லையா? அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ் கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.